வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. எப்படி இருக்கும் உங்களோட கிளைமேட்டெல்லாம்? நேற்று நைட்டு லைட்டாக மழை பெஞ்சுது, சுகீர்னு வெயில் அடிக்குது, கண்ணை பூசுற அளவு வெயில் அடிக்குது, பார்த்தாலே தினம் ஒரு வெளிச்சமாக இருக்குன்ட்டு. ரைட், ஓகே. ஒய்ஃபுக்கு இன்னும் இருமல் போகலை. நானும் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன். மஞ்சள் பாலில் வந்து மஞ்சள் தூள், மிளகு, சித்தரத்தை, அப்புறம் நாட்டு மருந்து கடையில் பவுடர் மாதிரி கொடுத்தாங்க, அதுவும் கலக்கிட்டேன். நீங்கள் நிறைய சொல்லுங்க, கோட்டமன்னு சொல்லிட்டு எதுவும் ஒன்று பாலில் கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துட்டேன். இன்னும் இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சேன், நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை, நல்லா தூங்கிட்டாங்க. தம்பி இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு எழுதிட்டு இருக்கான் கீழே, இப்போ தான் மேலே வந்தேன். சரி, என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டோம், மிளகு குழம்பு பண்ணலான்ட்டு. பெரிய விஷயமும் கிடையாதுங்க, தக்காளி கிடையாது, வெங்காயம் கிடையாது. இது வந்து மதுரையில் வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. இது எங்கள் பாஸ் வந்து அண்டா கொல்கர், கொல்கர் கொல்கர்னால் அந்த பூண்டு குழம்புன்னா கொல்கர்னு சொல்லுவாங்க. குழம்புனா அம்டி அம்டி, அதுன்னு எங்கள் சௌராஷ்டிரம் சொல்லுவாங்க. பட்டு கொல்கர் எதுவும் சொல்கிறாங்கன்னு தெரியல. அது நாளிடம் நாங்கள் லொசனு கொல்கர், அண்டா கொல்கர், கொல்கர் அம்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. கொல்கர் அம்டினா மிளகு பூண்டு போட்டது கொல்கரம் டீ, மிரியம் டீ, மிரியம் டீ. அண்டா கொல்கர்னா பூண்டு குழம்புல முட்டையை போட்டுறாங்க. குழப்பறேனா? ஏன்னா எனக்கே குழப்பமாக இருக்கும். ஏன்னா மதுரை, அப்புறம் வந்து சேலம், திருப்புவனம், என்னுடைய எம் பேர் மறந்துட்டாங்க, நிறைய சௌராஷ்டிரம் இருக்கலாம். திருப்புவனத்தில் வந்து யமுனேஸ்வரம், அந்த இடத்துல நிறைய சௌராஷ்டிரம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்கிற மக்கள்னால் ஒரு தேர் ரெண்டு தேர் ஃபுல்லாக சௌராஷ்டிராலும் கூட பழகி 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 சௌராஷ்டிரா ஃப்ளூண்டாக வரும். நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது, நிறைய வார்த்தை தமிழ் தான் நான் பேசுவேன். வீட்டில் கூட சில சமயம் தமிழை மேக்ஸிமம் தமிழை தான் பேசுவோம் நாங்கள், பழகிடுச்சு. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் தமிழானுங்க. முதல்ல வந்து சௌராஷ்டிரா ஃப்ளூண்டாக பேசுவாங்க, அதான் கொல்கரம் டீ அம்டா கொல்கர் டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது. ரைட், இப்போ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வெங்காயம் கிடையாது, தக்காளி கிடையாது. ஒரு மூணு முட்டை எனக்கு ஒன்று, ஒய்ஃபுக்கு ஒன்று, தம்பிக்கு ஒன்று, அவ்வளோதான். வேறு பையன் வேலைக்கு போயிட்டான், மருமகன் பேர் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. சரி, சிம்பிளாக ஒரு குழம்பு பண்ணி விட்டுலாம், அது கொஞ்சம் கேட்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்டா அந்த இருமல் கொஞ்சம் கேட்கும், சுட்டு செய்யலான்ட்டு தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க, என்னென்ன சேர்த்துச்சு பார்த்தேன், பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு பூஷன் இட்லி. ரைட், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு மூணு முட்டை அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் புளி, மிளகு கொஞ்சம் இப்படி காமிச்சிடணும், அப்போ தான் கிளியராக இருக்கும். இந்த அண்டா கொல்கர், அதாவது முட்டை பூண்டு குழம்பு பண்ணுறது தேவையான ஐட்டம்ஸ், முட்டை அவிச்சு வச்சுக்கினேன். புளி, ஒரு பெரிய எலுமிச்சாளவு புளி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் மிளகு, ஒரு 10-15 பொருள் நாட்டு பூண்டு, 3 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, இது இருந்தால் போதும். டேஸ்ட்டாக ஒன்று பண்ணிடலாம் ஈஸியாக. ஏன்னா பண்ணுறப்போ என்னடா இது ஒன்றுமே காணும், இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குமான்னு கேட்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கோல்டு ஜுரம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, வாய் செத்து போய் கிடக்கிறவங்களுக்கு சப்புனதுக்குள்ள இது நல்லா சூப்பராக இருக்கும். தக்காளி கிடையாது, வெங்காயம் கிடையாது. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், கருவேப்பிலை கூட கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்று சரிங்க, புளி கரைச்சி எடுத்துட்டேன் நான். ஒரு காலி குண்டான் எடுத்துக்கணும். இதில் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நம்ம வீட்டு குழம்புத்தூள், அப்புறம் உப்பு, அவ்வளோதாங்க. அடி இது போடாதீங்க, அவ்வளோதான். நல்லா அதை கலக்கிடலாம் ஒரு கண்டியில், நல்லா கலந்துக்கலாம். திப்பி திப்பி இல்லாமல், இந்த மாதிரி திப்பி எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கலாம். என்ன எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு 3 ஸ்பூன், சாரி, ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு இருக்கேன், 5 நாள் 6 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சோட கிடையாது, கோசரம் தான். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்குது. மிளகு போட்டேன், 1 ஸ்பூன் மிளகு, அடுத்து பூண்டு, பூண்டு போட்டாச்சு. பூண்டு கொஞ்சம் செவந்ததும் கருவேப்பிலை,
அடித்திப்பி ஏற்றி வச்சுருந்தேன். இது இருக்கில்லையா, இது நல்லா திக்காகட்டும். நல்லா கொதித்து நம்மளுக்கு எந்த அளவு திக்கணுமோ அந்த அளவுக்கு திக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்லாம் பண்ணிக்கங்க. இது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஊற்றுவேன், எண்ணெய் நல்லாயிருக்கும், எண்ணெய் ஊற்றினா கெடாமல் இருக்கும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது நம்ம வேக வச்ச முட்டை இதில் போட்டுடலாம். ஒன்று ரெண்டு மூணு, இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த குழம்போட எசன்ஸ் அந்த முட்டை உள்ள இறங்கிடும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ரசம் ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். ரசம் நிறைய வாட்டின்னு பண்ணி காமிச்சிட்டேன், அதுக்கோசம் சிம்பிளாக ஒரு ரசம் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறாருங்க. அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஓகே, நல்லா கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சமாக திக்னஸ் ஆகினே இருக்கு பாருங்கள். வச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, முட்டை குழம்பு ரெடி, ரசமும் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ஆகிட்டுருக்கு. அப்பளம் வறுத்துட்டா நீட் அப்பளம், இதுதான் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீட் அப்பளம் வறுத்தணும், அவ்வளோதான். ஆ டைமே அத்தில் ஹவுஸ் பை, அவ்வளோதாங்க சமையல் முடிச்சிட்டேன். இன்னைக்கு பூண்டு குழம்பு பூண்டு ரசம் காமிச்சிட்டுங்களேன். வீட்டில் சாப்பாடு இப்போ தான் வடிச்சிருக்கேன், சூடாக இருக்குது. பூண்டு ரசம், முட்டை, பூண்டு குழம்பு, நீட் அப்பளம், அரிசி வத்தல், ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி நீங்களும் முட்டை குழம்பு பூண்டு முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு என்னடா வெங்காயம் இல்லை தக்காளியில் சுமாராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவன் வாய் சப்புன்னு இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு முட்டை குழம்பு கொஞ்சம் காரமாக ஊற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது முடிச்சப்பறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள். ஓகே பாய். மூணாம் ஆண்டாக ஏஆர் பிரதர்ஸ் வழங்கும் மாநாடக மேலான விஜய் புகழ் நான்